மத்திய அரசு துறைகளில் வெளிப்படையாகவே இந்தி திணிக்கப்பட்டு வருகிறது அண்மையில் சென்னையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் பணியாற்றும் உதவி ஆணையர் பாலமுருகன் இது குறித்து குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்தி பேசவோ எழுதவோ தெரியாத அதிகாரிகளுக்கு பணியாளர்களுக்கு இந்தியிலேயே சுற்றறிக்கைகள் மற்றும் இதர தகவல் பரிமாற்றங்கள் வழங்கப்படுகின்றன மத்திய அரசு துறைகளில் மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலே இது நிகழ்ந்தது இந்தி பேச தெரியாத படிக்கத் தெரியாத எவ்வளவோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் ஆனாலும் நாடாளுமன்ற செயலகத்திலிருந்தும் மக்களவைத் தலைவரின் அலுவலகத்திலிருந்தும் ஒரு வரி கூட ஆங்கிலத்தில் இல்லாமல் இந்தியிலேயே சுற்றறிக்கைகளும் இதர தகவல் பரிமாற்றங்களும் வழங்கப்பட்டன இது திட்டமிட்ட ஒரு கொள்கை முடிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம் மக்களவைத் தலைவரை நேரில் சந்தித்து முறையிட்டோம் மக்களவையிலேயே கடுமையான எதிர்ப்பு குரலை எழுப்பினோம் அதன் பின்னர்தான் ஆங்கிலத்திலும் சுற்றறிக்கைகள் தகவல் பரிமாற்றங்கள் மீண்டும் வழங்கப்பட்டு வருகின்றன ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே மதம் என்கிற அடிப்படையில் மோடி அரசு காய்களை நகர்த்தி வருகிறது இந்தியாவின் பன்மைத்துவத்தை சிதைப்பதில் குறியாக இருக்கிறது பிற மொழி பேசும் மக்களைப் பற்றி பிற மதங்களை பின்பற்றும் மக்களைப் பற்றி பிற கலாச்சாரங்களை பின்பற்றும் மக்களை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை இந்த தேசத்தை அவர்களின் விருப்பம் போல் வடிவமைக்க வேண்டும் கட்டமைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகின்றனர் இது இந்திய தேசத்தின் நலன்களுக்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு புறம்பானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது சுட்டிக்காட்டுகிறது மோடி அரசின் இந்த மொழிவெறி போக்கை மதவெறி போக்கை ஆதிக்கவெறி போக்கை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது